رسوله الكریم اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم فاذکرونی اذکركم واشکرولی ولا تکفرون آمنت باللہ صدق اللہ مولانا العظیم

அன்னாரின் வழியை பின்பற்றி நமக்கு வழிகாட்டிகளாக விளங்குகிற சங்கைக்குரிய சஹாபாக்கள் தாபையின்கள் தபா தாபியின்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய நல்லடியார்களே நமது இமாம் அவர்கள் பதினெட்டாவது ரக்காத்தில் பது அது குருக்கும் வஷ்குருலி வலா தக்புருன் என்கிற இறை வசனத்தை ஓதினார்கள் அல்லாஹ் கூறுவான் என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் என்னுடைய அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் மாறு செய்து விடாதீர்கள் நம்மை படைத்த நோக்கமே அவனை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவனுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றி வாழ வேண்டும் என்பதுதான் எல்லா காலத்திலும் ஆயுள் உள்ள வரைக்கும் நம் மீது உள்ள கட்டாய கடமை இது மிக முக்கியமாக அல்லகவே அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடிய அவனுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாக ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் தன்னுடைய பேரருளால் நமக்கு வழங்கி இருக்கின்றான் அல்லா ஜல்லசா நகுத்தாலா இந்த மாதம் முழுவதும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நமக்கு வழங்கி அவன் விரும்புகிற விதத்தில் அதிகமான அமல்களை செய்யக்கூடியவர்களாக நோன்பு தராவிகை உள்ளிட்ட இபாதத்துகளை பரிபூரணமாக நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக இந்த மாதத்தினுடைய ஏராளமான சிறப்புகளை நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் கண்மணி நாயகம் சலல்லாகு அலைவசல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி குறிப்பிடும் ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள் யார் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒரு நன்மையான காரியத்தை செய்வாரோ கட்டாயமில்லாத ஒரு நன்மையை செய்வாரோ ரமதான் அல்லாத காலத்திலே ஒரு பரதான கட்டாயமான ஒரு நன்மையை செய்தவரை போன்றவராவார் யார் இந்த ரமதானுடைய மாதத்திலே ஒரு பரதை நிறைவேற்றுவாரோ ரமதான் அல்லாத காலத்திலே எழுபது பரதுகளை நிறைவேற்றியவரை போன்றவராவார் இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு இது இந்த மாதத்தை தவற விட்டு விட்டால் இதர பதினோரு மாதங்களிலும் இந்த நன்மையை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது ஆக ஒரு பரதுக்கு எழுபது பரலுடைய நன்மை என்று சொல்லும்போது ஒரு நபிலான ஒரு காரியத்துக்கு எழுபது மடங்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான் உதாரணத்துக்கு திருக்குறான் ஓதுவதை எடுத்துக்கொண்டால் சாதாரண நாட்களிலே ஒலு இல்லாமல் ஓதினால் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை ஒழுவோடு ஓதினால் ஒரு எழுத்துக்கு இருபத்தைந்து நன்மை அலிப்லாமீம் என்று நாம் திருக்குறானில் இருந்து ஒரு ஆயத்தை ஓதினால் மற்ற நாட்களில் முப்பது நன்மை கிடைக்கிறது ஒழுவோடு ஓதினால் எழுபத்தைந்து நன்மை கிடைக்கிறது மீம் என்கிற மூன்று எழுத்துக்களுக்கு ஒழுவோடு ஓதும் போது எழுபத்தைந்து நன்மை கிடைக்கிறது இந்த பரிசுத்தமான ரமதானுடைய மாதத்தில் நாம் அதை ஓதும்போது போது எழுபது மடங்கு அதிகமான நன்மை யோசித்து பாருங்கள் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நன்மை கிடைக்கிது எதுக்குங்க அலிஃப்லா மீம்ங்கிற மூன்று எழுத்துக்களுக்கு ஐயாயிரத்தி சில்லறை நன்மை அல்லாகுத்தாலும் இந்த மாதத்திலே தருகிறான் குரானை திறந்து நம்ம ஒரு பக்கம் ஓதணும் ஒரே ஒரு பக்கம் ஏறத்தாழ முந்நூறு எழுத்துக்கள் இருக்கும் இதில் முந்நூறு எழுத்துக்களுக்கு எழுபது மடங்கு நன்மை என்று சொன்னால் அஞ்சேகால் லட்சம் நன்மை நமக்கு கிடைக்கும் ஒரு பக்கத்தில் ஒரு முழு குரானை இந்த ரமதானிலே ஓதி முடித்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் அல்லாஹை திக்ரு செய்தால் நபி மீது செலவாத்து ஓதினால் தராவேக தொழுதால் சதக்காக்கள் நாம் நிறைவேற்றினால் ஒவ்வொன்றுக்கும் எழுபது மடங்கு நன்மையை அல்லாஹ் ஜல்லஷா இந்த மாதத்திலே தருகிறான் ஒரு மிக அற்புதமான பொன்னான வாய்ப்பு இது எனவே இந்த மாதத்தை நாம் தவற விட்டு விடாமல் அதனுடைய ஒவ்வொரு மணித்துளிகளையும் நிமிடங்களையும் வீணாக்கி விடாமல் எப்படியெல்லாம் நன்மைகளை கொள்ளையடிக்கலாம் என்று நாம் யோசித்து இந்த நன்மைகளை நாம் அடையக்கூடிய வழிவகைகளை ஆய்வு செய்து நாம் நிறைய நன்மைகளை சம்பாதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சஹாபாக்கள் நன்மை செய்வதற்கு வாய்ப்பு வந்தால் ஒருபோதும் தவற விட மாட்டார்கள் சந்தர்ப்பங்களை நழுவ விட மாட்டார்கள் வாய்ப்புகளை கைவிட்டு விட மாட்டார்கள் சகாபாக்களுடைய வரலாற்றில் பல்வேறு சம்பவங்கள் இது குறித்து நாம் பார்க்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு சிறு நிகழ்வு ஹஜரத் இப் அப்பாஸ் ரதி அல்லாஹு ஏழு வயது சிறுவர் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் நடுநாயகமாக வீட்டிருக்கிறார்கள் ஹஜரத் இப்புன் அப்பாஸ் அவர்கள் வலது பக்கத்தில் பெருமானாருக்கு வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் நபி அவர்களுக்கு பால் அன்பளிப்பாக வருகிறது எப்போதுமே பெருமானார் பாலை முழுமையாக குடிக்க மாட்டார்கள் சில மிடர்கள் பருகிவிட்டு சஹாபாக்களுக்கு கொடுப்பது நாயகத்துடைய வழக்கம் வலது பக்கத்திலிருந்துதான் கொடுக்க ஆரம்பிப்பார்கள் இப்போது பாலை சில மிடறுகள் பருகிவிட்டு வலது பக்கத்திலே பார்த்தால் ஏழு வயது சிறுவர் அமர்ந்திருக்கிறார் இடது பக்கத்திலே தவு தவூபக்கிறது இல்ல அமர்ந்திருக்கிறார்கள் அந்த சிறுவரை விட அஜரத் அபூபக்கர் அவர்கள் உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் எனவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பெருமானாருடைய உள்ளம் நாடுகிறது ஆனால் வலது பக்கத்தில் இருப்பவருக்கு தான் அதிக உரிமை இருக்கிறது எனவே அவருடைய மனமும் புண்பட்டு விடக்கூடாது என்று பெருமானார் அனுமதி கேட்கிறார்கள் நீங்கள் விரும்பினால் இந்த பாலை இடது பக்கத்தில் இருக்கிற அபூபக்கருக்கு நான் தர விரும்புகிறேன் நீங்கள் விரும்புகிறீர்களா சம்மதிக்கிறீர்களா என்று பெருமானார் கேட்கிறார்கள் அதில் திருப்புனா பாஸ் பார்த்தாங்க சாதாரண பால் அல்ல நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய உமிழ்நீர் பறக்கத்தான உமிழ்நீரோடு கலந்த பால் நபி அவர்களுடைய நாவில் பட்ட பால் அது இந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டால் இது போல ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்குமா என்று தெரியாது உடனே சொல்லுகிறார்கள் யார் அல்லா எனக்கு கிடைத்திருக்கிற இந்த பாக்கியத்தை கை நழுவ நான் விரும்பவில்லை எனக்கே தாருங்கள் என்று அந்த சிறு பிராயத்திலும் கூட வாய்ப்பை தவற விட்டு விடக்கூடாது என்று பெருமானோரிடத்திலே உரிமையோடு கேட்கிறார்கள் நவிசல்லா அலுவலாம் அவர்களுக்கும் சந்தோஷம் பாலை அவரிடத்திலே கொடுத்து விட்டு பாராட்டுகிறார்கள் அந்த சின்னஞ்சிறு வயதில் கூட சிறந்த வாய்ப்புகள் வருகிற போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற மனப்பாங்கு சஹாபாக்கிடத்தில் இருந்தது ஒரு தலை நபி சொல்லா அலிஸ்லாம் சஹாபா கிடத்திலே உரையாற்றுகிற போது ஒரு விஷயத்தை சொன்னார்கள் நான் எல்லா உம்மத்துகளையும் பார்த்தேன் கனவிலே பார்த்தேன் ஒரு நபி செல்கிறார் அந்த நபியோடு ஒரு சிறு கூட்டம் செலுகிறது இன்னொரு நபி செல்கிறார் அந்த நபியோடு ரெண்டு மனிதர்கள் செலுகிறார் அந்த ரெண்டு பேர் தான் அந்த நபியுடைய உம்மத்து இன்னொரு நபி போகிறாங்க கூட ஒரே ஒருத்தர் பின்னாடி போகிறார் அந்த ஒருத்தர் தான் அந்த நபியுடைய உம்மத்து இன்னொரு நபி போகிறாங்க பார்த்தா பெரிய கூட்டம் போகுது நான் நினச்சிக்கிட்டேன் என்னோட உம்மத்தா இருக்கும் அப்போ எனக்கு சொல்லப்பட்டது முகமதே இது உங்கள் உம்மத்தல்ல இது மூசா நபியுடைய உம்மத்து அவங்கெல்லாம் போனதுக்கு பின்னாடி சொல்லப்பட்டுச்சு நபியை நீங்கள் அடிவானத்தை பாருங்கள் என்று பார்த்தால் அடிவானத்தை அடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் இந்த பக்கம் உள்ள அடிவானத்தை பாருங்கள் என்று சொல்லப்பட்டது நான் திரும்பி பார்த்தால் அங்கும் பெரிய கூட்டம் சொல்லப்பட்டது இவங்க தான் உங்களுடைய உம்மத்து இந்த உம்மத்தில் எழுபதாயிரம் பேர்கள் எந்த விசாரணையும் இல்லாமல் எந்த தண்டனையும் இல்லாமல் நேரடியாக சொருக்கம் செல்வார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது என்று இந்த ஹதீஸை சஹாபாக்களுக்கு மத்தியில் பெருமானார் சொன்னார்கள் பெருமானார் சொல்லி முடிச்ச பின்னாடி அந்த மஜ்லிஸ்ல இருந்த ஒரு சஹாபி உக்காசத்து பொண்ணு மெஹசன்றதையல்லா என்கிற அந்த சஹாபி உடனே எந்திரிச்சாங்க எந்திரிச்சு சொன்னாங்க யா ரசூல் அல்லா ஒதுலாஹலி ஐ எஜ் அலனி மின்ஹும் என்னையும் அந்த கூட்டத்தில் ஆக்குமாறு அல்லாஹிடத்திலே துவா செய்யுங்கள் நாயகமேன்னு கேட்டாங்க அந்த எழுபதாயிரம் பேர் சொர்க்கத்துக்கு போறவங்க எழுபதாயிரம் பேர் எந்த விசாரணையும் இல்லாம போவாங்க நேரடியாக சொர்க்கம் போவாங்க சில கூட்டத்தார்கள் விசாரணை செய்யப்படுவார்கள் விசாரணை செய்யப்பட்டு அதற்கு பின்னால் தண்டனை இல்லாமல் அல்லாஹ் மன்னித்து சொர்க்கம் செல்வார்கள் இன்னொரு கூட்டத்தார்கள் விசாரணை செய்யப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் நரகத்திலே வேதனைப்படுத்தப்பட்டு அதற்கு பின்னால் விடுதலை செய்யப்பட்டு சொர்க்கம் செல்வார்கள் இப்படியாக இந்த உம்மத்திலே மூன்று விதமான கூட்டங்கள் இருக்கும் அப்போ அந்த சஹாபி கேட்டாங்க அந்த முதல் கூட்டத்தில் என்னை ஆக்குமாறு துவா செய்யுங்கள் அபிசலாசலம் சொன்னாங்க அந்த மின்ஹும் நீங்களும் அந்த கூட்டத்தில் உள்ளவர்தான் அப்படின்னு சொன்னாங்க அவர் உட்கார்ந்த பின்னாடி இன்னொரு சஹாபி எந்திரிச்சார் யார் ரசூல் அல்லா ஒதுலாஹலி ஐ எஜாலி மின்ஹும் என்னையும் அந்த கூட்டத்தில் சேர்க்குமாறு அல்லாஹிடத்திலே கேளுங்கள் நாயகமே அப்படின்னு இன்னொரு சஹாபி சொன்னார் அப்ப நவீசலாசன் சொன்னாங்க சபக்க பிஹா உக்காஷா உக்காஷா உங்களை முந்தி விட்டார் அப்படின்னா ஏன்னா அல்லாஹாலாவின் புறத்திலிருந்து ஒரே ஒருவருக்கு மட்டும் மட்டும்தான் துவா செய்யுமாறு பெருமானாருக்கு வகை வந்திருந்தது அதனால அந்த யார் முந்தி எந்திரிச்சு அந்த வாய்ப்பை கேட்டார்களோ அவர்களுக்கு பெருமானார் துவா செஞ்சிட்டாங்க அப்ப ரெண்டாவது எந்திரிச்சு கேட்டவருக்கு அந்த வாய்ப்பு கிடையாது ஆனா அவருடைய மனம் புண்பட்டு விடக்கூடாது உங்களுக்கு அது கிடையாதுன்னு சொல்லாம உக்காசா உங்களை முந்தி விட்டார் என்று நம்பல சில நாசுக்காக பதில் சொல்லிட்டாங்க அப்ப வாய்ப்பு எப்போது வருகிறது என்று தெரியாது வருகிற போது நாம் முந்தி கொண்டால் நாம் பாக்கியசாலிகள் நாம் தவறவிட்டு விட்டால் நாம் பாக்கியம் மிழந்தவர்களாக ஆகிவிடுவோம் அப்படிப்பட்ட ஒரு பொன்னான வாய்ப்பைத்தான் ரமதான் நமக்கு தந்திருக்கிறது நவீசலா சொல்லம் சொன்னார்கள் ரமதான் மாதத்தில் என்னவெல்லாம் நன்மைகள் இருக்கிறது என்பதை என்னுடைய உம்மத்தார்கள் தெரிந்து கொண்டால் எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொண்டால் வருடம் முழுவதும் ரமதானாக இருக்கக்கூடாதா என்று ஆசைப்படுவார்கள் பதினோரு பன்னெண்டு மாசத்துல ஒரு மாசத்தை மட்டுமல்ல ரமதானாக தந்திருக்கிறானே மீதி இருக்கிற பதினோரு மாதங்களும் இதே போல ரமதானாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று உமத்தார்கள் ஆசைப்படுவார்கள் என்று பெருமானார் சொன்னாங்க அந்த அளவுக்கு எல்லா நன்மைகளினுடைய கேந்திரமாக அல்லாஹ் இந்த ரமதானை வைத்திருக்கிறான் எனவே இந்த வாய்ப்புகளை ரமதானுடைய காலங்கள் பகல் பொழுதுகளை இரவு பொழுதுகளை நாம் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தவறியதற்கு பின்னால் ரமதான் போனதுக்கு பின்னால் இதே நன்மைகளை அடைய மீண்டும் பதினோரு மாதங்கள் நாம் காத்திருக்க வேண்டும் அப்படி காத்திருந்த அடுத்த ரமதான் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அதுவரை நாம் உயிரோடு இருப்போமா என்பது அல்லாஹ் மட்டுமே அறிந்த விஷயம் ஒரு தடவை நவீசல்லாம் அவர்கள் சஹாபாக்களோடு போறாங்க வழியில சில கபர்கள் இருக்கிறது அப்ப சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க பெருமானார் இந்த கபுரல் இருக்கிறாங்களே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்களே இவர்களுக்கு ரெண்டே ரெண்டு ரக்காத்து தொழுவது இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்ததாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க கபூரில் இருக்கிறவர் நினைப்பாராம் ஒரு ரெண்டு ரக்கா தொழுகிறதுக்கு அல்ல அனுமதி கொடுத்தா நல்லா இருக்குமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் விட உயர்வாக அந்த ரெண்டு ரக்கத்தை அவர் கருதுவார் ஆனால் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடையாது மரணத்தோடு அமல் செய்வது முடிந்து போய்விடும் இந்த ஹதீசை ஹஜரத் அப்துல்லா அஹிபுன் உமர் அவங்களும் கூட இருந்து கேட்டாங்க இன்னொரு பிற்காலத்தில் சஹாபாக்களோட ஹஜரத் அப்துல்லா அீபுன் உமர் போகிறாங்க வழியில் ஒரு கபரை பார்க்குறாங்க வாகனத்திலேருந்து இறங்கி அந்த கபுருக்கு பக்கத்தில் ரக்கா தொழுதாங்க தொழுதுட்டு திரும்ப ஏறினாங்க வாகனத்தில் கூட இருந்த நண்பர்கள் கேட்டாங்க இந்த கபுருக்கு பக்கத்தில் ரக்கா தொழுதுங்களே இந்த வாசி ரொம்ப முக்கியமானவரா உயர்ந்தவரா அவங்க சொன்னாங்க இந்த கபரில் யார் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன் நான் தொழுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு தடவை நபி சொல்லிஸ்லம் அவங்களோட வந்தப்ப அவங்க சொன்னாங்க கபுரில் இருக்கக்கூடியவருக்கு ரக்காத்து தொழுகிற பாக்கியம் கிடைக்கிறத உலகம் உலகத்தில் உள்ளதை விட உயர்ந்ததாக அவர் கருதுவார்னு சொன்னாங்க நான் நினச்சி பார்த்தேன் இந்த கபுரில் இருக்கிறவருக்கும் அந்த பாக்கியம் இல்லை என மௌத்தாயிட்டாரு நான் ஹயாத்தா இருக்கிறேன் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அதனால் அந்த பாக்கியத்துக்காக நான் தொழுகிறேன் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்த அந்த நென்றக்காத் என்பதை என்னுடைய உள்ளத்துக்கு நான் உணர்த்துவதற்காக நான் அந்த நென்றக்கா தொழுதேனாங்க அப்போ ரமதான் தவறிடுச்சுன்னா அந்த பாக்கியம் போயிடும் அதனால தான் அபிசல்லா அலுவலாம் அவர்கள் வருடம் முழுவதும் ரமதானாக இருக்க வேண்டும் என்று உம்மத்தார்கள் ஆசைப்படுவார்கள் என்று குறிப்பிட்டாங்க சில நாமனு நெய்யை துவைக்கலாங்களா இப்போ ஒரு பெரிய கூட்டம் தராவிக்கு வந்தோம் ஒரு ஏழு எட்டு சப்பு பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் இது கடைசி வரைக்கும் நிலைக்க வேண்டும் ரமதான் முழுவதும் இந்த மக்கள் வந்து தொழுகணும் தராவி தொழுகணும் இதர ஐவேளை தொழுகைகளுக்கு ஜமாத்தோடு வந்து தொழுகணும் இஃப்தாரில் கலந்துக்கணும் இந்த மாதிரியான அமல்களில் எதையும் நாம் குறைவு செய்து விடக்கூடாது இவன் கசாலி அஹமத்துல்லா அலிக அவங்க மனிதர்கள் செய்யக்கூடிய மூன்று விதமான காரியங்களை குறிப்பிடுவாங்க ஒன்று வந்து இந்த உலகத்தில் பிரயோஜனம் தரும் அல்லது ஆகிரத்தில் பிரயோஜனம் தரும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் அந்த மாதிரி காரியங்களை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதை செய்கிறதுனால ஒன்று உலகத்தில் நமக்கு பயன் கிடைக்கும் அல்லது மறுமையில் பயன் கிடைக்கும் செய்ய வேண்டிய காரியம் ரெண்டாவது உலகத்தில் பயன் மறுமையிலும் பயன் இல்லை வீணான காரியம் அதை விட்டு முழுமையாக தவிந்து கொள்ள வேண்டும் ஒரு மூமின் வீணான காரியத்தை செய்ய மாட்டான் என்பது திருக்குறானுடைய ஒரு ஆயத்தின் கருத்து மூணாவது விஷயம் அதை செய்யறதுனால உலகத்துல நன்மையும் இல்லை தீமையும் இல்லை ஆகிரத்துல நன்மையும் தீமையும் குடும்பத்தாரோட உட்கார்ந்து நம்ம பேசுறோம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறோம் அப்படி பேசுறதுனால உலகத்திலையும் பயன் இல்லை மறுமையிலையும் பயன் இல்லை சாதாரணமான விஷயம் நன்மையான விஷயம் அல்லது பாவமான விஷயமா இருந்தால் அதுக்கு தகுந்த கூலி கிடைக்கும் பொதுவான விஷயங்கள் அல்லது நம்ம நாட்டு நடப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் ஆகுமான விஷயங்கள் பேசுகிறோம் செய்தித்தாள் படிக்கிறோம் உலகத்திலையும் பயனில்லை மறுமையிலையும் பயனில்லை அதே மாதிரி தீமையும் இல்லை இந்த மாதிரி மூணாவது விஷயம் இருக்குது இந்த மூணாவது விஷயம் பயனில்லாத ஒரு விஷயத்திலே அந்த நேரத்தை நாம் செலவழித்ததற்கு பகரமாக இவ்வுலகிலோ மறு உலகிலோ பயன் தரக்கூடிய ஒரு விஷயத்தில் அதை நாம் செலவழித்திருப்போமே ஆனால் அது நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்போ மூணாவதும் வீணான விஷயந்தான் இப்போ இந்த ரமதானுடைய காலத்தில் நன்மை இல்லாத ஆகுமான ஒரு விஷயத்தில் நம்ம அதிகமான நேரம் செலவு செய்தோம் உதாரணமாக ரொம்ப நேரம் நம்ம தூங்கிட்டோம் போதுமான அளவு தூங்குறதுக்கு அனுமதி இருக்குது அதை விட அதிகமாகவே தூங்கிட்டோம் ஃபஜர் தொழுது தூங்கிட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்குறோம் இப்படி தூங்குறதுனால நமக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை ஆனால் அதில் பாதி நேரம் மட்டும் உறங்கிவிட்டு மீதி நேரத்தை நாம் அமல்களிலே கழித்திருப்போமே ஆனால் அது மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கும் அல்லாமா ஷஃபி அகமத்துல்லா அலியா அவங்க ஒரு உதாரணம் எழுதுவாங்க தங்களுடைய கித்தாப்பில் ஒரு அறை முழுக்க தங்கம் நிரம்பி இருக்கிறது அந்த தங்கத்தினுடைய உரிமையாளர் ஒருத்தரை கூப்பிட்டு சொல்கிறாரு இங்கே இருக்கிற தங்கம் எல்லாம் உனக்கு தான் நீ எவ்வளோ ஒன்றால் முடியுமோ தங்கத்தை நீ எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் எப்போ நான் நிறுத்துன்னு சொல்கிறேன்னா அப்போ நீ பாட்டிடணும் அது வரைக்கும் இந்த தங்கத்தை நீ எடுத்துக்கொண்டே இருக்கலாம் நான் சொன்ன உடனே நீ நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒரு இடத்துல சொல்கிறார் இப்போ அவர் நினைக்கிறாரு அவர் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் சொல்லுவார் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள அஞ்சு நிமிஷம் வேணால் நம்ம தங்கம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சாருன்னா அவர் எவ்வளோ பெரிய அறிவினர் ஏன்னா தங்கம் உலகத்தில் மிக விலை மதிப்புள்ள ஒரு பொருள் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் எப்போ அவர் நிறுத்துன்னு சொல்லுவாருன்னு தெரியாது அது அஞ்சு நிமிஷமாக இருக்கலாம் பத்து நிமிஷமாக இருக்கலாம் ரெண்டு நிமிஷமாக இருக்கலாம் எனவே நம்ம என்ன செய்வோம் அவர் சொன்ன செகண்ட்லேருந்து ஆரம்பித்து அவர் நிறுத்துன்னு சொல்லி முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவளை நம்ம சேர்த்துட்டே இருப்போம் அப்படித்தானே செய்வோம் அந்த மாதிரி தான் ரமதானுடைய மாதம் தங்கத்தை விட பல மடங்கு உயர்ந்த நன்மைகளை நமக்கு பெற்று தரக்கூடிய இறைவனுடைய பொருத்தத்தை தரக்கூடிய இறை மன்னிப்பை தரக்கூடிய ஒரு உன்னதமான மாதத்தை அல்லா தந்திருக்கிறான் இந்த மாதத்தை நாம் தேவையில்லாத விஷயங்களிலே நிறைய செலவு செய்துவிட்டு இந்த மாதம் முடிந்ததற்கு பின்னால் நாம் வருத்தப்படுவதில் எந்தவிதமான பலனும் இல்லை எனவே இந்த மாதம் அல்லாஹுடைய கிருபையால் இப்போது ஆரம்பித்திருக்கிறது இந்த இரவிலிருந்து துவங்கி இருக்கிறது இன்னும் இருபத்தொன்பது அல்லது முப்பது நாட்களுக்கு இந்த மாதம் நீடித்திருக்கும் எனவே நாம் பின்னால் வருத்தப்பட வேண்டிய தேவை இல்லாத அளவுக்கு இந்த மாதத்திலே நமக்கு திருப்தி ஏற்படுகிற அளவுக்கு நாம் அமல்களிலே கழிக்க வேண்டும் எவ்வளவு நன்மையான காரியங்கள் இருக்குதோ அதை நம்ம செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு வீடுகளிலே டிவி இருந்தால் அந்த டிவியை இந்த ஒரு மாதம் மட்டுமாவது முழுமையாக நாம் ஆஃப் செய்து வைத்து விட வேண்டும் அதனால் சில பாதிப்புகள் சில நஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் பரவாயில்லை உலக ரீதி உலக ரீதியில் சில நாட்டு நடப்புகள் பார்க்க முடியாது தெரிஞ்சுக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்லை நம்ம ஆஃப் செஞ்சு வச்சோம் ஏன்னா ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா அதில் ஒம்போது விஷயம் தான் இருக்கும் தான் இருக்கும் அதே மாதிரி செல்ஃபோன் பார்க்குறதுல செல்ஃபோன் வந்து தேவைக்கு நம்ம பேசிக்கலாம் இந்த வாட்ஸ்அப்பில் பேஸ்புக்கில் நிறைய இல்லை அதுவும் ரமதானை பற்றி தான் நிறையா வரும் ரம்ஜானுடைய காலத்தில் அதனுடைய துவாக்களை பற்றி சட்டங்களை பற்றி நிறையா வரும் எவ்வளோ தான் நல்ல விஷயங்கள் வந்தாலும் அதோடு சேர்த்து தேவையில்லாத விஷயங்களும் அதிலே வரத்தான் செய்யும் எனவே நமக்கு என்ன அமல்கள் தெரியுமோ அந்த அமல்களை வச்சு நம்ம இந்த ரமதானில் செஞ்சுட்டே இருக்கணும் அதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நேரமெல்லாம் அதிலேயே போயிடும் அமல் செய்கிறது தான் இங்கே எனவே நம்ம ஐந்து நேர தொழுகையை இமான் ஜமாத்தோடு நாம் தொழுவதற்கும் ரமதானுடைய நோன்புகளை எந்த குறையும் இல்லாமல் பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதற்கும் ஜக்காத்து கடமையானவர்கள் சரியாக கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுப்பதற்கும் தான தர்மங்கள் அதிகமாக செய்வதற்கும் தராவிக தொகை முழுமையாக இடையில்லாம் இடைநிறுத்தம் இல்லாமல் ஜமாத்தோடு தொழுவதற்கும் திருக்குரான் ஓத தெரிந்தவர்கள் அதிகம் அதிகமாக திருக்குரானை இந்த மாதத்திலே ஓதுவதற்கும் இன்ன பிற நபிலான விபாதத்துகளை நிரப்ப

اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأبدان وغذائها وعلى آله وصحبه وسلم ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا ربنا آتي أنفسنا تقواها وزكيها أنت خير من زكاها أنت وليها ومولاها ربنا اغفر لنا ذنوبنا ووسع لنا في دارنا وبارك لنا في رزقنا ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وصلى الله على النبي محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين